Hi viewers, welcome to All in One. நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இப்போ பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் பார்த்துடலாம். ஜெர்னி பிடிஎஸ் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, அண்ட் அதை தொடர்ந்து ஸ்வேதாவும் பிடிஎஸ் ஹிஸ்ட்ரி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அண்ட் ஸ்வாத்தியும் பிடிஎஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்காகவே நம்ம இப்போ பிடிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிடிஎஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிக்பாஸ் மூலமாக நம்ம எல்லாருக்குமே அறிமுகமாகி வி ஆர் த பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி சவுத் கொரியாவில் உள்ள பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட்டால் உருவான 7 பேர் கொண்ட ஒரு கேங் தான் பிடிஎஸ் கேங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு மியூசிக் பேண்ட், உலக நாடுகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு இவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இசைக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அந்த வகையில் இந்த மியூசிக் பேண்ட்க்கு தமிழ் ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஏ இவங்களுக்கு பிடிஎஸ் ஆர்மின்னு ஒரு ஆர்மியே இருக்காங்க. பிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் பேங்டிங் சோனி ஆண்டன். இவங்கள பேங்டன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இசையால் உலக நாடுகள் முழுவதும் திரும்பி பார்க்க வச்ச இந்த கேங் எப்போ உருவாகிருக்கு அப்படின்னா, சவுத் கொரியாவில் பொதுவாகவே கேபாப்க்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. இந்த இசைக்காகவே இவங்க தனியாக ஒரு கம்பெனியும் உருவாக்கியிருக்காங்க, அதுதான் பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட். சரி, கம்பெனி உருவாக்கியாச்சு, இந்த கேபாப்க்காக ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணணும், அந்த கேங் 7 பேர் கொண்டதாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை 2009 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேங்கோட முக்கியமான நபரான ஆர்எம் இருக்காரு. ஒருத்தர் மட்டும் இருக்கும், மீதி 6 பேர் வேணும் அப்படின்னு நினைச்சு நிறைய ஆடிஷன்லாம் வைக்கிறாங்க, ஆனால் யாருமே செட் ஆகலை. இப்படியே 1 போகுது. அங்கே இருக்க ரொம்ப ஏழை குடும்பத்தில் உள்ள பசங்க தான் இதில் கலந்துக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக 6 பேர் செலக்ட் பண்ணி இப்போ அந்த கேங்கில் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் யார் யார் அப்படின்னா, ஆர்எம், ஜின், சுகா, ஜேஹோப், ஜிமின், வி அண்ட் ஜங்ஹூக். இவங்களோட இசையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. அதனால தான் உலக நாடுகளில் இருக்க மக்கள் எல்லாரையுமே இவங்க திரும்பி பார்க்க வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். இப்படி 7 பேர் கொண்ட கேங்காக 2010 அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் 2013 டூ கூல் ஃபோர் ஸ்கூல் அப்படின்னு ஒரு சிங்கிள் ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு சிங்கிள் மட்டுமே மில்லியன் கணக்கில் வேவ்ஸ் போயிருக்குங்க. அதுக்கப்புறம் டார்க் அண்ட் வைல்ட், வேக்கப், லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு பல ஆல்பம் சாங்ஸை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. கொரியன் மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ்லேயும் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கப், யூத், ஃபேஸ் யுவர் செல்ஃப், ஐ நீட் யூ, நோ மோர் ட்ரீம், பாய் அண்ட் லவ், இது மாதிரி பல ஆல்பம் சாங்ஸை இவங்க ஜாப்பனீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 போராட்டத்துக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு இந்த வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து இவங்களோட ஆல்பம்ஸ் வெற்றி அடைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ரொம்ப யதார்த்தமாக இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே எப்படி எவ்வளோ சீரியஸான விஷயமாக இருந்தாலும் பயங்கரமாக ட்ரால் பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்திக்க வைக்கிறாங்களோ அது மாதிரி தாங்க. இப்போ சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் நடக்குதோ அதை இவங்க இசையால் மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இவங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்களோட ஃபஸ்ட் ஆல்பம்கே அமெரிக்காவோட உயரிய விருதான பில்போர்ட் டாப் சோஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு அவார்டையும் வாங்கியிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க பண்ணுற எல்லா ஆல்பம்ஸ்க்கும் அவார்ட்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க. நிறைய டிவி ஷோஸ் அண்ட் ஆன்லைன் ஷோஸும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு பிடிஎஸ் ஆர்மி அப்படின்ற ஒரு பெரிய ஆர்மியே உருவாகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை நிறைய வெல்ஃபேர்ஸ்க்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. குழந்தைங்களோட ஸ்டடீஸ், நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. பிடிஎஸ் டொனேஷன் அப்படின்னு தனியாக கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுற அளவுக்கு இவங்க டொனேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிஎஸ் ஆர்மியை சேர்ந்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த கேங்கில் உங்களுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நேமையும் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யாரோட பயோகிராஃபி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.